அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகில் நாம் அனைவரும் அதிகம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் அடுத்ததாக நேசிக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது தாயாகத்தான் இருக்க முடியும். இந்த தாயை நீங்களும் உண்மையில் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் இந்த இரண்டு நபிமொழியை மிக அவதானமாக உற்று நோக்கி பாருங்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், மன் அஹக்கு நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் அழகிய நட்புக்கு மனிதர்களில் மிகவும் அதிகமான தகுதியானவர் யார் என்பதாக கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? என்னுடைய அழகிய நட்புக்கு இந்த உலகில் மிகவும் தகுதியானவர் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார்கள், கால உம்முக், அது உன்னுடைய தாய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு அந்த மனிதர், சும்மன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாரு. பிறகு யார் யா ரசூலல்லாஹ் தாய்க்கு அடுத்ததாக நான் அதிகம் நட்பு பாராட்ட இந்த உலகில் தகுதியானவர் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் அந்த நபர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார், சும்மமன், யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு யார் என்பதாக மூணாவது தடவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த மனிதர் கேட்கின்றார். கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது முறையும் உம்முக்கென்று கூறினார்கள். உன்னுடைய தாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான ஒரு உறவு தான் இந்த தாய் உறவு சகோதரர்களே. பிறகு அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சும்ம மண், பிறகு யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூக் என்று சொன்னார்கள். உன்னுடைய தந்தை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாம் மூன்று முறையும் உண்மையில் நட்பு பாராட்ட இந்த உலகில் தகுதியானவர் யார் என்றால் அது உன்னுடைய தாய் என்பதாகத்தான் இஸ்லாம் மீண்டும் 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 சொல்லுகின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, தாய் தந்தையோடு அதிகம் சண்டை பிடிக்கக்கூடிய உறவுகளை, தாய் தந்தையோடு அதிகம் உறவு பாராட்டாமல் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் முரண்படக்கூடிய உறவுகளே, நாம் இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிகம் நட்புக்கு தகுதியானவள் யார் தெரியுமா? உன்னுடைய தாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய நபிமொழி ஊடாக கூறிய நபிமொழி புகாரி மற்றும் முஸ்லிம் எனும் நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரியில் 5971 செய்தியாகவும் முஸ்லிமில் 2548 செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, தாயை கண்ணியப்படுத்துவோம். தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். எனது தாய் வயதான ஒரு ஆளாக கூட இருக்கலாம், அவர்கள் அடிக்கடி எம்மோடு சண்டையிடக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், அடிக்கடி எம்மோடு சச்சரவு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த தாய் இல்லை என்றால் எம்மால் இன்று அல்லாஹுவின் உதவியை கொண்டு இந்த உலகுக்கு வந்திருக்க முடியாது. எம்மை 10 மாதம் கஷ்டத்தோடு சுமந்தவள் அந்த தாய். அந்த தாயின் மனதை நோகடித்து நாம் எதை சாதிக்கப் போகின்றோம் இந்த உலகில்? எனவே கண்ணியமானவர்களே, அது ஒரு வித்தியாசமான உறவு. அந்த தாயினுடைய நட்பில், தாயினுடைய அன்பில் பொய் கலப்படங்கள் எதுவும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய நானாவோடும் என்னுடைய தம்பியோடும் என்னுடைய அக்காவோடும் என்னுடைய தங்கச்சியோடும் என் தாய் அதிகம் இரக்கம், என்னோட இரக்கமில்லை என்று. ஒரு நாளும் அப்படி நினைக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இரக்கம் இல்லாமலா உங்களை பெற்றெடுத்து, உங்களை அவளுடைய மடியில் சுமந்து, உங்களுக்கு பால் ஊற்றி, அவளுடைய இரத்தத்தை பாலாக தந்தவள் அல்லவா? சுபஹானல்லாஹ். கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை. தாயோடு முரண்படுவதை நிறுத்திக்கொள்ளுவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மற்றொரு நபிமொழி முஸ்லிமில் 2551 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கூறினார்கள்? ரஹிம் அன்ஃப், நாசமாகட்டும், சும்ம ரஹிம் அன்ஃப்,
மீண்டும் அவன் நாசமாகட்டும். சும்மா ரஹிமான் மீண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் என்று. யார் தெரியுமா அது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மன் அதிரக அபவைஹி இந்தல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலம் யத்குல் ஜன்னா. வயதான பெற்றோரை அடைந்து யார் சுவர்க்கம் நுழையவில்லையோ அவர்களை கொண்டு இவன் நாசமாகட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியமான சகோதரிகளே, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தியுங்கள். உங்களுடைய தாய் வயதான நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை கொண்டு இலேசாக சுவர்க்கம் அடைய முடியும், இலேசாக சுவர்க்கம் நுழைந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு நாம் சின்ன சின்ன உபகாரங்கள் செய்யலாம், அவர்களுக்கு அவருடைய மனங்கள் சந்தோஷம் அடையும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ளலாம். இதுகளைத்தான் எமது தாய் எதிர்பார்ப்பது. நாம் நினைக்கின்றோம் எமது தாய் எதிர்பார்ப்பது அதிகம் செல்வத்தை, பணத்தை, அதிகம் ஆடம்பரத்தை என்பதாக நாம் நினைக்கலாம். அது விதிவிலக்கான ஒன்றொன்று தாய்மார் இருக்கலாமே தவிர, பெரும்பாலான தாய்மார் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் எப்படி எனது பிள்ளையை 10 மாதம் சுமந்து 2 வருடங்கள் பாலூட்டி வளர்த்தேனோ இதுபோல என்னுடைய மகன் எனக்கு அன்பு காட்ட மாட்டானா, என்னுடைய நெத்தியில் முத்தமிட மாட்டானா, என்னை கட்டி அணைக்க மாட்டானா என்றுதான் எமது ஒவ்வொரு தாயும் ஏங்குகின்றார். நாம் அதை புரிவதில்லை. நாம் நினைக்கின்றோம் எனது தாய்க்கு நான் அதை செய்கின்றேன், இதை செய்கின்றேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், என் தாய் எனக்கு நன்றி கட்டு நடக்கின்றாள் என்பதாக. நீ தான் நன்றி கட்டு நடக்கின்றாய் அன்பு தோழனே. உன்னுடைய தாய் உனக்கு நன்றி கட்டு நடக்கவில்லை. உன் தாய் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய பொருளாதாரத்தை அல்ல, உன்னுடைய அன்பை மட்டுமே அந்த தாய் எதிர்பார்க்கின்றான். வயதான தாய்மார்கள் எமது வீடுகளில் இருக்கலாம், வயதான பெற்றோர் எமது வீடுகளில் இருக்கலாம். அவர்களிடத்தில் 5-10 நிமிடங்கள் உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய ஏனைய சகோதரர்களை கதைத்து கொண்டு இருக்க சொல்லி பாருங்கள். அவருடைய முகத்தில் காணக்கூடிய சந்தோஷம் சுபஹானல்லாஹ் எண்ணி மாளாது, சொல்லி மாளாது, அந்த அளவிற்கு இருக்கும் சகோதரர்களே. எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அன்புக்கும் நட்புக்கும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு உறவு என்றால் அது தாய்தான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த தாயை ஒரு காலமும் புறக்கணித்து விடாதீர்கள். எமது வாழ்க்கையில் நாம் நன்றாக இருக்க முடியாது, இந்த தாயை புறக்கணித்து விட்டு நாம் சொர்க்கம் நுழையலாம் என்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். ஒரு கண்ணியமான, ஒரு அற்புதமான, ஒரு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது தாய்தான் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே. ஏனென்றால் அல்லாஹ் அவனை வணங்குவதற்கும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுவதற்கும் அடுத்ததாக ரப்புல் ஆலமீன் சொல்லுவது என்ன தெரியுமா? உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யும், உன்னோட பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அல் குர்ஆனில் கூறிக்கொண்டு வருகின்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, தாயினுடைய மனதை நோகடித்து விடாதீர்கள், தந்தையினுடைய மனதை நோகடித்து விடாதீர்கள். அவர்கள் எது செய்தாலும் நாம் சிறுவயதில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விடயங்களையும் அந்த தாயும் தந்தையும் எப்படி ரசித்தார்களோ அது போன்று ஒரு முறை நீங்களும் ரசித்து பாருங்கள் இஸ்லாமிய உறவுகளே. அந்த தாயினுடைய மகத்துவமும் கண்ணியமும் புரியும். இந்த தாயும் தந்தையும் மரணித்த பிறகு நான் தாய்க்கு அது செய்யவில்லையே, இது செய்யவில்லையே என்று கவலைப்பட்டு சுக்குனராகுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இஸ்லாமிய உறவுகளே. அந்த தாயும் தந்தையும் இருக்கின்ற போது உங்களுடைய செல்வத்தை கொடுத்து அவர்களை மட்டம் தட்டி விடாமல் உங்களுடைய அன்பை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே.